हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू मॉम एंड डैड्स किचन। इन्नैक्की नंडु कुळम्बु ईसियावुम टेस्टियावुम एप्डी सेय्यिरदुन्नु पार्क्क पोरोम। वांग वीडियोक्कुल्ल पोलाम। नंडु कुळम्बुक्कु फर्स्ट नम्म फ्रेशा मसाला अरैच्चि एडुत्तुक्कलाम। अदुक्कु 2 टेबल स्पून मिळगु, 2 टेबल स्पून जीरकम, 1 टेबल स्पून सोम्बु, फाइनला 1 टेबल स्पून कडुगु। इदे सेत्तु नम्म अरच्चे एड़ुत्तुकलां। इंद मादरी नल्ला फाइन पौडरा नम्म अरच्चे एड़ुत्तुकलां। कुळम्बु सेय्यिरदुक्कु वानली अडुप्पुल वच्चिरलां। वानली लाइटा सूडानदुम 2 टेबल स्पून एण्णै सेत्तुकलां। एन्ना नल्ला सूडानादु ओरु टीस्पून कडुगु सेत्तुकलां। कडुगु नल्ला वेडिक्कणुम। कडुगु नल्ला वेडिच्चदुम चिन्ना चिन्नदा कट पण्णि वच्चिरुंदा 2 पेरिय वंगायत्तै ना इप्प सेत्तुक्करेन। वंगायम पोन्निरम आगुर वरैक्कुम नम्म नल्ला वदक्कणुम। वंगायम पोन्निरमा वदंगन उडने 1 टेबल स्पून इंजी पूंडु पेस्ट, अप्पुरमा कोंजम करिवेप्पिलै सेत्तु नल्ला इंजी पूंडु पेस्ट वासना पोर वरैक्कु नम्म वदक्कणुम। इप्प पार्त्ताले तेरियुम इंजी पूंडु पेस्ट नल्ला वदंगिच्चु। इप्प चिन्ना चिन्नदा कट पण्णि वच्चिरुंद 5 पेरिय तक्काळिय ना इप्प सेर्त्तुक्करेन। तक्काळि नल्ला मसिंजु वेगुर वरैक्कु नम्म वेट पण्णणुम। தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்த உடனே இப்போ தேவையான மசாலா சேர்க்க ஆரம்பிச்சிரலாம். ஃபர்ஸ்ட் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் धनिया தூள் சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போற வரைக்கும் நம்ம இத நல்லா வதக்க போறோம். இப்போ பாருங்க, நம்ம சேர்த்த மசாலா நல்லா தக்காளி வெங்காயத்தோட சேர்ந்து எண்ணெய் தனியா பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்கி இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வாஷ் பண்ணி மஞ்சள் தூள் போட்டு வச்சிருக்கிற நண்டை ஒன்னு ஒண்ணா நம்ம சேர்த்துக்கலாம். நான் எல்லா நண்டையும் ஆல்ரெடி வாஷ் பண்ணி மஞ்சள் தூள் போட்டு வச்சிருந்தேன். ஏன் நம்ம மஞ்சள் தூள் சேர்க்கறோனா அப்பதான் அந்த நான் வெஜ் ஸ்மெல் வந்து வராது. இப்போ எல்லா நண்டையும் மசாலா எல்லாத்துலயும் சேர்ற மாதிரி நம்ம ஜென்டிலா mix பண்ணி விட்டுக்கலாம். நம்ம நல்லா mix பண்ண உடனே நண்டு நல்லா மூழ்கற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடி எந்த சால்ட்டும் சேர்க்கல. அதனால தேவையான அளவு உப்பு, நம்ம ஃப்ரெஷா அரைச்சு வச்சிருந்த மசாலா இதெல்லாம் சேர்த்துக்கலாம். அரைச்ச மசாலா எல்லாம் சேர்த்த உடனே நல்லா ஜென்டிலா நான் mix பண்ணி விட்டுக்கறேன். மசாலாலாம் நல்லா mix பண்ண உடனே ஒரு மூடி போட்டு கரெக்ட்டா 7 to 8 minutes நம்ம இத குக்க பண்ண போறோம். 8 minutes கழிச்சு நம்ம ஓபன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி தான் இருக்கும். நண்டு குழம்பு ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இத ஒரு சர்விங் பவுல்ல நம்ம மாத்திடலாம். நண்டுன்றது பேசிக்கா ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும். இது winter seasonன்றதனால weekly once நண்டு தாராளமா சாப்பிடலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபீவர், கோல்டு எது இருந்தாலும் இந்த நண்டு குழம்பு நல்லா க்யூர் பண்ணி விட்டுடும். இதை நீங்கள் சின்ன குழந்தைங்களுக்கு கூட தாராளமாக கொடுக்கலாம். காரம்லாம் கரெக்டாக தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை
கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிக்கு மாம் அண்ட் டாஸ் கிச்சனை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.